நரகமாகும் நகரம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நரகமாகும் நகரம் நகரம் புனித நகரமாக மாற வேண்டும் ஆனால் புனித நகரமாய் மாற வேண்டிய நகரங்கள் இன்று நரகமாய் மாறுகிற சூழ்நிலையை பார்க்கிறோம் நரகமாகத்தான் மாற்ற வேண்டும் நெருப்புக்கு தீக்கிரையாக்க வேண்டும் என்றுதான் இறைவன் விரும்பினான் யோனாவை அனுப்பினார் நினைவே பட்டினத்துக்கு அப்படிப்பட்ட முடிவுதான் தீர்மானிக்கப்பட்டது ஆனாலும் அவர்கள் வருந்தினார்கள் மனமாடினார்கள் சாக்குடை உடுத்தினார்கள் சாம்பலை பூசினார்கள் ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னியும் உமக்கு முன்பதாக பாவம் செய்து கொண்டு அரசர் முதல் ஆண்டி வரை ஆண்டு நோக்கி மன்றாடினார்கள் அந்த மன்றாட்டு கேட்கப்பட்டது கடவுள் மனம் மாறினார் நரகமாய் போக வேண்டிய அந்த நகரத்தை புனித நகரமாய் கடவுள் மாற்றினார் இது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான நீங்கள் பார்க்குறோம் கெரோசினை பார்த்து ஐயோ கடை என்று சொல்லுகிறார் கெரோசின் நகரை பார்த்து பிட்ஸாயா நகரை பார்த்து ஐயோ கடை என்று சொல்லுகிறார் கப்பர் நோமையை பார்த்து ஐயோ கடை என்று சொல்லுகிறார் ஏனென்றால் அவர்கள் கடலுடைய வார்த்தைக்கு செவிமடுக்கவில்லை அவர்கள் கடலுடைய வார்த்தையை புறக்கணித்தார்கள் அவர்கள் அடையாளத்தை தேடினார்கள் அவர்கள் ஆண்டவர்பால் விசுவாசம் அற்றவர்களாக இருந்தார்கள் ஆகவே தான் அப்படிப்பட்ட நகரை பார்த்து ஆண்டவர் சொன்னார் ஐயோ கேடு கடவுளால் ஒரு நகரம் சபிக்கப்படும் என்று சொன்னால் அது இனி நகரமல்ல மாறாக வருகிற நரகம் ஆகவே நம்முடைய நகரங்கள் புனித நகரமாக மாற வேண்டுமே தவிர ஆண்டுடைய சாபத்தினால் கோபத்தினால் நரகமாக கூடாது ஆகவே செமி மடிப்போம் கீழ்ப்படிவோம் புறக்கணியாதபடி வாழ்வோம் ஆன்றொற்பால் விசுவாசம் கொள்வோம் மனந்திரும்பிய வாழ்வை அர்ப்பணிப்போம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமீன்